Hello friends, welcome to my channel Stocks and Investment Tamil. In the video, ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவார்ட்டருக்கு தான் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அதில் ரெண்டு விதமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா அந்த கம்பெனியை மட்டும் குறிக்கிறது தான் ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா வந்து அந்த கம்பெனியோட சப்சிடரிஸை பற்றி குறிக்கிறது தான் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிக்சர் பார்ப்போம். இப்போ ஸ்டாண்டலோன் பார்த்தீங்கன்னா, நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸ்டாண்டலோன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அசெட் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி சிங்கிள் என்டிட்டியாக ரிலையன்ஸை பற்றி மட்டும் சொல்கிறது வந்து ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா ரிலையன்ஸுக்கு நிறைய சப்சிடரிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் ரீட்டெயிலு, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் லைஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இன்னர் வேறு கம்பெனி கூட க்ளோவியான்னு சொல்லி கம்பெனியை வாங்கியிருக்காங்க. அப்புறம் சின்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட கூட ரீசெண்டாக வந்து அக்யோசியேஷன் டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜியோ டிஜிட்டல் லைஃபு, ரிலையன்ஸ் ரீட்டெயிலு. ஓகே, ரிலையன்ஸ் ரீட்டில் பார்த்தா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அஜியோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இன்னர்வேர் கம்பெனி ஆட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்களா, க்ளோவியா இருக்குது, சின்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஓவராலாக அவங்களும் அவங்க சப்சிடரி சேர்த்து ஓவராலாக எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ அசெட்ஸ் வச்சுருக்காங்க, அந்த இயரில் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் சேர்த்து ஓவரால் பிக்சராக சொல்கிறது யாருன்னா வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, இந்த கேள்விக்கு வருவோம். சரி, ஸ்டாண்டலோன் மட்டும் பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கன்சாலிடேட்டும் சேர்த்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஏபிசி லிமிட்டட்னு ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ஒய்இசட், ஜேகேஎல், டிஇஎஃப்னு சொல்லி மூணு சப்சிடரிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஏபிசி லிமிட்டட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எதுவும் இல்லை, இந்த மூணு சப்சிடரி கிட்ட மட்டும் டிவிடெண்ட் மட்டும் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அவங்களோட நீங்கள் ப்ராஃபிட் என்ன பார்ப்பீங்க, வெறும் பாசிட்டிவில் தான் இருக்குது ப்ராஃபிட்டு, நெகட்டிவே இல்லை. இந்த மூணு கம்பெனிகிட்டேருந்து டிவிடெண்ட் மட்டும் வாங்குறாங்க, அது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டில் பார்க்குறீங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கமும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது, நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இப்போ எக்ஸ்ஒய்இசட், ஜேகேஎல், டிஇஎஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிவிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய லோன்ஸை வந்து வாங்குறாங்க பேங்க்ஸ்லேருந்து. ஓகேவா? ஸோ இந்த லோன்ஸ் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ஒய்இசட்டும் ஜேகேஎலும் டிஇஎஃப்பும் வாங்குறாங்க. நிறைய டெப்ட் இருக்க கம்பெனியா சொல்லி மாறிடும். ஓகேங்களா? சோ வெறும் கன்சாலிடேட்டட், வெறும் ஸ்டாண்டலோன் மட்டும் வச்சு ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து மிகவும் தவறு. ஸோ கன்சாலிடேட் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட சப்சிடரிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஸ்டாண்டலோனில் டெப்ட் காட்ட மாட்டாங்க, ஏன்னா சிங்கிள் என்டிட்டி அவங்க டெப்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். ஓகேங்களா? இதே ஸ்டாண்டலோனில் கன்சாலிடேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டெப்ட் எல்லாமே அவங்க சப்சிடி வாங்க டெப்ட் இருக்கு. ஸோ டோட்டல் டெப்ட் எல்லாமே இந்த பேரண்ட் கம்பெனி தலையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, டாடா மோட்டார்ஸ் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவரை வந்து ஒரு சப்சிடியாக வச்சிருக்கோம். ஓகேங்களா? லேண்ட் ரோவர் ப்ரொடக்ஷன் கம்மியானாலோ, லேண்ட் ரோவர் ஏதாவது லாஸ் ஆனாலோ அது டாடா மோட்டார்ஸோட ஷேரில் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஐடிசி எடுத்துக்கோங்க, ஐடிசியில் வந்து நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் சிகரெட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, எஃப்எம்சிஜி எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ சிகரெட் பிஸ்னஸ் படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டே பண்ணல வச்சுக்கோங்க, அது எல்லாமே யாரை வந்து அட்டாக் பண்ணும்? ஐடிசி ஆஸ் என்டிட்டியாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸையும் ஷேர் ப்ரைஸையும் வந்து இது வந்து முக்கியமாக வந்து டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபியூச்சர் ரிட்டைல் பிரச்சனையால் ரிலையன்ஸ் எல்லாரும் அஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வெறும் ஸ்டாண்டலோனை மட்டும் வச்சு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பு. கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்க, அவங்க சப்சிடரிஸ் என்ன பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்கலையும் பார்க்கறது வந்து மிக மிக நல்லது. இப்போ இன்ஃபோவேஜ் எடுத்துக்கோங்க, அவங்க சப்சிடரிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து
சப்சிடரிஸாக வந்து அவங்க ஷேர்ஸ் ஓன் பண்ணக்கூடாது. ஜொமேட்டோ இருக்காங்க, மேட்ரிமோனி வெப்சைட்ஸில் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கரியில் இருக்காங்க, indianaks.com இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெர்டிகல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சார், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி ஆஸ் ஏ ஹோலாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து குட் வே. ஸ்டாண்டர்டில் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பேட்டே, அது வந்து கன்சாலிடேட் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பேட்டே. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் மாடலையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் லாங் ரனில் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பாருங்கள், அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ ஏறும் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, இப்போ யாராவது அனலிஸ்ட், அவங்க எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த அவங்களோட வால்யூம் எப்படி போகுது, அப்புறம் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் அதை பார்த்துலாம் தான் டார்கெட் ப்ரைஸ் இருப்பாங்க. நம்ம நேற்று கூட வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஷேர் மார்க்கெட் நியூஸில் ஜெஃப்ரிஸ் வந்து இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க சொல்லிட்டு, எல்லாமே வந்து இந்த மாதிரி மெஷர்ஸ் வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக எல்லா கன்சிடரையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மிக மிக நல்லது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ அப்டேட் சொன்னால் மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.